வணக்கம். நம்ம இன்னைக்கு உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் திருத்தலத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த உறையூர் வெக்காளி அம்மன் கோவிலானது திருச்சிக்கு அருகே இருக்கிறது. இந்த வெக்காளி அம்மன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. இந்த வெக்காளி அம்மன் கோவில் எவ்வாறு அமைந்தது, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சுட்டு வந்தோம்னா மூணு பௌர்ணமிக்குள்ள அந்த வேண்டுதல் நிறைவேறுதுங்க. வேண்டுதல் வைக்கிறவங்க ஒரு பேப்பரில் எழுதி சாமி பாதத்தில் வச்சு அதை வந்து ஒரு தூணில், இரண்டு புறமும் உள்ள தூணில் கட்டிடுறாங்க. இந்த கோவிலில் உள்ள அம்மன் வந்து வெட்ட வெளியில் தாங்க இருக்காங்க, கூரை கிடையாதுங்க அந்த கோவிலுக்கு. எதனால் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் வண்பரந்தக சோழன் என்ற மன்னன் வந்து தன்னுடைய மனைவி புவன மாதேவி என்றவரோட ஆட்சி புரிந்து வந்தார் இந்த பகுதியில். அப்போ வந்து எல்லை காவல் தெய்வமாக இந்த வெக்காளி அம்மன் இருந்திருக்கிறாங்க. அப்போது வணங்கி வரும்போது ஒரு சாரதா முனிவர் அப்படிங்கிறவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு நந்தவனம் அமைச்சு, அந்த நந்தவனத்தில் பூக்கிற பூவெல்லாம் வந்து திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயில் தாயுமானவர் சுவாமிக்கு அதை வந்து கொடுத்து அலங்காரம் மலர் அலங்காரம் பண்ணி வந்திருக்கிறாரு. இதனால் இந்த மாதிரி நிறையா பூக்கள், வண்ண வண்ண பூக்கள்லாம் பறித்து கொண்டு போய் அலங்காரம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சில நாட்களில் பார்த்தா மலர்கள் வந்து குறைய தொடங்கின. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு வணிகன் வந்து இந்த மலர்களை, இப்போ நந்தவனத்தில் உள்ள மலர்களை பார்த்துட்டு வியாபார நோக்கோட மன்னர்கிட்ட பறித்து கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த சன்மானமும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறாரு. இதை கவனித்த முனிவர் வந்து ஒரு நேரம் அந்த வணிகரை வந்து பிடிச்சிட்டாருங்க, வனத்தில் வச்சு பிடிச்சிட்டாரு. பிடிச்சி கொண்டு போய் மன்னர்கிட்ட இந்த மாதிரி சொல்லும் போது மன்னர் வந்து அந்த பூக்கு ஆசைப்பட்டு அதை காதில் வாங்காத மறுபடியும் அந்த வணிகருக்கே ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தாயுமான சுவாமிகள் கோவப்பட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கிழக்கு முகமாக இருந்தவர் மேற்கு முகமாக திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப ஆரம்பித்தோன்னே இந்த உறையூரில் வந்து மணல் காற்றுமா அடிக்க, புயல் அடிக்க தொடங்கிருச்சு. அதனால் இங்கே உள்ளவங்களுடைய வீடு வாசல் எல்லாமே வந்து தரமட்டமாகி புயல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மக்கள்லாம் வந்து வெக்காளி அம்மன் கோவிலில் வந்து நாங்கள் உன்னுடைய பாதுகாப்பில் தான் இருக்கோம், இப்போ வந்து எங்களுடைய வீடுகள்லாம் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு, எங்களை காப்பாற்றுமா தாயே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த தாய் வந்து அந்த அம்மன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடு மனையெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இனிமேட்டுக்கு நானும் இந்த மாதிரி வெட்ட வெளியில் தான் இருப்பேன். எல்லாத்துக்கும் எப்போ உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் எப்போ வீடு வாசல் கிடைக்குதோ அன்னைக்கு நான் வந்து கூரை அமைச்சிக்கிட்டு வெயிலையும் மனையிலையும் நிலையாக இருக்கிறேன், அது வரைக்கும் நான் வெட்ட வெளியில் தான் இருப்பேன் அப்படின்னு இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு தலை வரலாறு இது கூறுதுங்க. அதனால் வேண்டிய அம்மனுக்கு வந்து மூலஸ்தானத்தில் மேற்கூரை கிடையாது, ரொம்ப சக்தி உள்ள அம்மனுங்க. இந்த அம்மன் வந்து வெட்ட வெளியில் இருக்கிறாங்க. இந்த கோவில் வந்து திருச்சிக்கு மிக அருகில் இருக்குது. இதை வந்து நீங்கள் அனைவரும் வந்து பார்த்து அம்மன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.